Lord Jesus Christ, the bridegroom, is coming anytime sooner. நேச மணவாளனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதி சீக்கிரத்தில் எந்நேரமும் வந்து விடுவார். The Lord wanted us to understand these times that we live in. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். That's why we come whatever God wants us to speak through this channel. அதனால்தான் இந்த சேனல் வாயிலாக தேவன் பேச விரும்புவதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். So let us pray as we begin this time together. இப்போது நாம் ஜெபத்தோடு இந்த நேரத்தை துவங்குவோம். Father, I pray that your spirit of God sovereignly move among us. பிதாவே, உம்முடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் ராஜரீகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். Pray for the mighty spirit of God to come with your unction to touch each one of us. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிற ஏவுதலோடுமுடைய வல்லமையான ஆவியானவர் வெளிப்படுவீராக. I see a left hand of somebody. ஒருவருடைய இடது கையை நான் பார்க்கிறேன். Your hand, something wrong with your skin. உங்களுடைய அந்த கையின் தோல் சருமத்தில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. Look like frozen. அது உறைந்து போனது போல் காணப்படுகிறது. Now we are going to pray and take authority. இப்பொழுதே அதன் மீது ஜெபித்து அதிகாரம் எடுக்க போகிறோம். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்ல திருநாமத்தினாலே. Let that hand be healed by the power and the stripes of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் காயத்தழும்புகளின் வல்லமையினால் இப்பொழுது அந்த கரம் முழுவதும் சுகமடைவதாக. Receive your healing. உங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். You are healed instantly. உடனடியாக நீங்கள் சுகமானீர்கள். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. I pray for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Wherever there are issues where they cannot voice it out. எங்கெங்கெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கிறதோ. Let the power of God manifest in those parts of their bodies. இவர்கள் சரீரத்தின் அந்த பகுதிகளிலே தேவனுடைய வல்லமை வியாபித்து வெளிப்படுவதாக. The hand of God is coming over you. தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்குகிறது. He is strengthening you right now. இப்பொழுதே உங்களை அவர் பலப்படுத்துகிறார். You can rise up and run. நீங்கள் எழுந்து ஓட முடியும். Your legs will be like the legs of a deer. உங்கள் கால்கள் மான் கால்களை போல் இருக்கும். You will climb mountains. நீங்கள் மலைகளை லாவகமாய் ஏறுவீர்கள். And you will reach your destiny. உங்களுக்கு குறிக்கப்பட்ட இலக்கை அடைவீர்கள். Receive this word, man of God. தேவ மனிதரே, இந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. We thank you for the victory. ஜெயத்துக்கு நன்றி கர்த்தாவே. Father, as we sit in your presence. இதாவையும் சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கையில். May your word come alive. திருவார்த்தை உயிர் பெற்று வருவதாக. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. We are living in the end times. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live in these times very meticulously. நாம் மிகவும் திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கும் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We will be studying about the life of Lot. லோத்தின் வாழ்க்கை குறித்து நாம் படிக்க போகிறோம். There is a danger in these end times. இந்த கடைசி நாட்களிலே ஒரு மிகக்கூடிய அபாயம் ஒன்று இருக்கிறது. We should not be caught in the crossfire. நாம் இப்படி குறுக்கே பற்றி எரிகிற தீயின் நடுவில் சிக்கிக் கொள்ள கூடாது. The demons have let loose in many places to target the believers. விசுவாசிகளை குறிவைத்து தாக்கும் பொருட்டாக பிசாசுகள் பல இடங்களிலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. If we are not aware of those schemes of the devil, பிசாசின் அந்த சதி திட்டங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் இல்லாவிட்டால், he might tend to take few from the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் சிலரை அவன் வீழ்த்தி விடக்கூடும். We try to fish from his kingdom. நாம் அவனுடைய ராஜ்யத்திலிருந்து மீன்பிடிக்க முயன்று கொண்டிருக்கிறோம். But he is trying to fish from the kingdom of God himself. அவனோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே மீன்பிடி வேட்டை நடத்த முயற்சிக்கிறான். But we should not let that happen. ஆனால் அவன் வேட்டையாட நாம் விடக்கூடாதே. Let's look at the story in Genesis chapter 19. ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் இருக்கும் சரித்திரத்தை பார்ப்போம். And God comes to Sodom and Gomorrah. சோதோம் கொமோராவிற்கு தேவனே இறங்கி வருகிறார். Through two visitors, angelic beings. தேவ தூதர்களான இரண்டு விருந்தினர்கள் மூலம் அவர் களம் இறங்கினார். Because the wickedness has come before his throne. அந்த பட்டணங்களின் துன்மார்க்க பொல்லாப்பு அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவே முறையிடுகிறது. Before he
takes the final decision on judging Sodom and Gomorrah. சோதோம் குமோராவை நியாயம் தீர்க்க வேண்டும் என்ற இறுதி தீர்ப்பை அவர் எடுப்பதற்கு முன்பதாக God visits Sodom and Gomorrah. சோதோம் குமோராவை தேவன் நேரில் வந்து பார்க்கிறார். Prior to visiting Sodom and Gomorrah. சோதோம் குமோராவை வந்து சந்திப்பதற்கு முன்பதாக God visits Abraham through three visitors. மூன்று விருந்தினர்கள் மூலம் ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கிறார். End of the visit. அந்த சந்திப்பின் முடிவிலே God reveals his heart regarding Sodom and Gomorrah. சோதோம் குமோராவை குறித்து தம் இருதயத்தில் இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். When Abraham got that revelation, ஆபிரகாம் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட உடனே he pleads with God. தேவனுக்கு முன்பாக கெஞ்சி மன்றாடினார். If there are 50 righteous people will you destroy? 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ? Finally he comes down to 10 righteous people. கடைசியாக 10 நீதிமான்கள் இருந்தால் என்று அதர்வரை இறங்கி வந்து விட்டார். So let us understand the backdrop of this story. இந்த சரித்திரத்தின் பின்னணியை நாம் புரிந்துகொள்ள வேண்டும். So the two visitors visit Sodom and Gomorrah. ஆக இரண்டு புருஷர்கள் சோதோம் குமோராவை சந்திக்க வருகிறார்கள். லோத் வாஸ் சிட்டிங் இன் த டவுன் ஹால். அந்த பட்டணத்து மண்டபத்தில் லோத் உட்கார்ந்திருக்கிறார். He sees these two visitors angelic beings entering. தேவ தூதர்களான இரண்டு புருஷர்கள் பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிறதை பார்க்கிறார். He takes them to his house. உடனே அவர்களை வரவேற்று தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். Actually they wanted to be in நடுமைய சதுக்கத்தில் இருக்க வேண்டும் என்று தான் விரும்பினார்கள். But Lot knew the danger for them in that town. அந்த பட்டணத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்தின் குரத்துவத்தை லோத்து அறிந்திருந்தபடியால் that evening the men of the town surrounds Lot's house. அன்று சாயங்காலத்தில் அந்த பட்டணத்து ஆண்கள் எல்லாரும் அந்த லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். Because they wanted to have sex with those two men or two angelic beings. ஏனென்றால் லோத்தின் வீட்டுக்குள் வந்த அந்த இரண்டு புருஷர்களாகிய தேவ தூதரோடு கூட அவர்கள் தகாத முறையில் பாலுறவு கொள்ள துடித்தார்கள். At one point of time when Lot was standing outside his house, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் லோத் தன் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கையில் angelic beings reached out their hands and pulled Lot inside and locked the door. தேவ தூதர்களாக வந்த புருஷர்கள் வீட்டு கதவுக்கு வெளியே கையை நீட்டி வெளியே இருந்த லோத்துவை வீட்டுக்குள்ளாக இழுத்து கொண்டார்கள். That was the enormity of the wickedness of that place. அந்த இடத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த துன்மார்க்க பொல்லாத அருவருப்பின் உக்கிரத்துவம் அது. Now Lot was the only righteous man who was righteous in this whole place. அந்த முழு பட்டணத்துக்குள்ளேயே லோத் ஒருவர் மட்டும்தான் நீதிமானாக இருந்தார். That gives us hope that in the midst of wickedness we can safeguard our righteous living and holy living. எவ்வளவு பொல்லாத அருவருப்பின் அவலட்சணங்கள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தாலும் நாம் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை கட்டுக்கோப்பாக குலைந்து விடாமல் நீதியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை அது நமக்குள் துளைத்து அனுப்புகிறது. Even if everybody else is unrighteous, you and I can live a righteous living. சுற்றிருக்கிற எல்லாருமே துன்மார்க்கர்களாக இருந்தாலும் நீங்களும் நானும் நீதியுள்ளவர்களாய் வாழ முடியும். None of us have any excuse for our unrighteous wicked deeds. அநீதி நிறைந்த நம்முடைய பொல்லாத துன்மார்க்க செயல்களுக்கு நம்மில் ஒருவரும் சாக்குபோக்கு சொல்ல முடியாது. More so in our New Testament times, the Spirit of God lives inside of us. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக ஜீவிக்கிற நிலையிலே அது இன்னும் மிகவும் அதிகமாகும். So we need to be more responsible to live by the Spirit than the Old Testament times. பழைய ஏற்பாட்டு நாட்களை விட புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் மூலம் அதிக உத்தரவாத பொறுப்பாளிகளாய் நாம் வாழ கடமைப்பட்டவர்கள். Now God decided to judge Sodom and Gomorrah. ஆக இப்பொழுது தேவன் சோதோம் குமோராவை நியாயம் தீர்க்க தீர்மானித்து விட்டார். God himself saw through his own eyes. தேவன் தாமே தம் சொந்த கண்களால் நேரில் அந்த அகோரத்தை பார்த்தார். Now the time has come for quick judgment. இப்பொழுது துரிதமான நியாய தீர்ப்பு வெளிப்படுத்துவதற்கான நேரம் வந்து விட்டது. And the angels of God urging Lot in chapter 19 of Genesis verse 15. ஆதியாகமம் 19 அதிகாரத்தின் 15 வசனத்தில் தேவ தூதர்கள் லோத்துவிடம் பலமான ஏவுதலை கொடுக்கிறார்கள். With the coming of dawn the angels urged Lot saying, hurry, take your wife and two daughters
who are here, or you will be swept away when the city is punished. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். Run away quickly before punishment should come. தண்டனை வருவதற்கு முன்பு சீக்கிரமாய் ஓடிப்போ. Verse 17. As soon as they had brought them out, one of them said, அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு அவர்கள் ஒருவர் சொல்லுகிறார், Flee for your lives, don't look back and don't stop anywhere in the plain. Flee to the mountains or you will be swept away. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். Rampant wickedness forces God to punish. தலை விரித்தாடிய துன்மார்க்க துஷ்டத்தனம் தண்டிக்க வேண்டும் என்று தேவனை நிர்பந்தித்தது. You see, since rain comes on righteous and unrighteous together, நீதிமான்களாகவும் துன்மார்க்கராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லார் மேலும் சரிசமமாய் மழை பெய்கிறதை பார்க்கும் போது, the remnant could be caught in the crossfire. தப்பி மீந்திருக்கிற ஜனங்கள் இப்படி தீப்பற்றி எறிவதற்கு குறுக்கே மாட்டிக்கொள்ளும் அபாயம் உண்டு. That's why we must pray, or someone gets a revelation, must pray instantly according to the revelation. அதனால்தான் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் உடனே அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். Number one, if not for revelatory prayer of Abraham, Lot also could have swept. முதலாவதாக கவனியுங்கள், ஆபிரகாமின் வெளிப்பாடோடு கூடிய ஜெபம் மாத்திரம் ஏறெடுக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் பேரழிவில் லோத்தும் வாரிக்கொள்ளப்பட்டிருந்திருப்பார். When Abraham was revealed about the judgment, impending judgment on Sodom and Gomorrah, சோதோம் குமோராவின் மேல் வர இருக்கிற அந்த நியாய தீர்ப்பின் தண்டனையை குறித்து ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது, Abraham was not just simply nodding his head and laughing inside. அப்படியா என்று வெறுமனே தன் தலையை அசைத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளேயோ ஆபிரகாம் மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருக்கவில்லை. He was devastated inside. உண்மையில் தனக்குள்ளே அவர் இடிந்து போய்விட்டார். He urged and prayed earnestly with God. தேவனிடத்திலே மகா பலவந்தமாய் ஊக்கமாய் ஜெபித்தார். He reduced from 50 to 10 righteous people in his prayer. தன் ஜெபத்தில் 50 நீதிமான்களில் ஆரம்பித்து 10 நீதிமான்கள் வரை குறைத்து இறங்கிக் கொண்டே வந்தார். Oh, Abraham must have prayed for Lot too. ஆபிரகாம் லோத்துக்காகவும் ஜெபித்திருந்திருப்பார். Maybe that was going on in the mind of Abraham. ஆபிரகாமுடைய மனதுக்குள்ளே அதுதான் ஓடிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். Because he knew Lot was a righteous man. ஏனென்றால் லோத் ஒரு நீதிமான் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தார். Lot should not be caught in the crossfire. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு நடுவே லோத் மாட்டிக்கொள்ள கூடாது என்று ஏங்கினார். That is why a revelatory prayer, prophetic prayer is vital in these end times. அதனால் தான் இந்த கடைசி நாட்களிலே வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஏறெடுக்கப்பட வேண்டிய தீர்க்கதரிசன ரீதியிலான ஜெபம் முக்கியமாகிறது. May you be safeguarded in these wicked generation. இந்த பொல்லாத சந்ததியின் மத்தியில் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பீர்களாக. May there be prophetic prayers arise based on revelations. வெளிப்பாடுகளின் அடிப்படையாய் கொண்ட தீர்க்கதரிசன ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக. Let God reveal what he is about to do on earth. இந்த பூமியில் தேவன் தாம் செய்யப்போ காரியங்களை வெளிப்படுத்துவாராக. Pray right now. இப்பொழுதே ஜெபிப்போ. ரேகி மாஷியாந்து ரகபோலியாந்தரபாபா. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே. You will raise up many intercessors in these end times. இந்த கடைசி நாட்களிலே மன்றாட்டும் மாந்தர்கள் அநேகரை எழுப்புவீராக. Number two, if not for supernatural act. இரண்டாவதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு மட்டும் இல்லாதிருந்திருக்குமானால், லோட் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி வுட் ஹவ் காட் இன் தி கிராஸ் ஃபயர். லோத்தும் அவருடைய குடும்பத்தாரும் பற்றி எரிகிற தீ மத்தியிலே சிக்கியிருந்திருப்பார்கள். அண்ட் தி மென் ஆஃப் தி டவுன் சரவுண்டட் லோட்ஸ் ஹவுஸ். பட்டணத்தின் மனிதர்கள் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்ட போது, தே குட் ஹவ் டன் விக்கெட்னஸ் ஈவன் டு லோட். லோத்துக்கே தகாத அவலட்சணத்தை அவர்கள் நடப்பித்திருந்திருக்கலாம். That's why the angelic beings reached out their hands out and pulled Lot in. அதனால்தான் வீட்டுக்குள் இருந்த தேவ தூதர்களான புருஷர்கள்
கதவுக்கு வெளியே கையை நீட்டி லோத்தை உள்ளே இழுத்து கொண்டார்கள். And then God blinded those men's eyes. அதற்கு பின்பு பட்டணத்தின் வீட்டை சூழ்ந்து நின்ற மக்களுடைய கண்களை கர்த்தர் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். There is no natural solutions in our end times. நம்முடைய கடைசி நாட்களில் இயல்பான இயற்கையான தீர்வுகள் என்ற ஒரு பரிகாரம் கிடையவே கிடையாது. We should expect supernatural acts of God. இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய செயல்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். If not God blinded those men, தேவன் மாத்திரம் அவர்களை கண் குருட்டாட்டம் பிடிக்க செய்யாதிருந்திருந்தால், If not for that supernatural act from God, தேவனிடம் இருந்த அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை வெளிப்படாமல் இருந்திருக்குமேயானால், Even definitely Lot would have gone and been violated of his sexual purity. நிச்சயமாகவே லோத்தும் தன்னுடைய பாலுறவு கடுத்த அந்த சுத்தாங்க தூய முறைமையிலிருந்து இழிவான மதிகேட்டின் அவலட்சணத்துக்குள் சிக்கி அவதிப்பட்டிருந்திருப்பார். The wicked people would have violated him. பொல்லாத துஷ்ட மனிதர்கள் அவர் மீது அத்துமீறி இருந்திருப்பார்கள். Let there be supernatural acts of God in our times. நம்முடைய நாட்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. Arameans came to capture Elisha. எலிசாவை சிறைப்பிடிக்கும்படி சீரிய ராணுவம் வந்து சுற்றி வளைத்தது. In one prayer, Elisha blinded those Arameans. ஒரே ஜெபத்தில் தன்னை சுற்றி வளைத்திருந்த ராணுவத்தினுடைய ஒட்டுமொத்த கண்களையும் எலிசா குருட்டாட்டம் பிடிக்க வைத்து விட்டார். Let us arise to ask for supernatural things. நாமும் வீறுகொண்டு எழுந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோமாக. Because there is no natural remedies. இயற்கையான எந்த பரிகாரம் என்று ஒன்று இல்லாதிருக்கிறபடியால், Only God can preserve and protect. தேவன் ஒருவர் மட்டுமே நம்மை காப்பாற்றி பாதுகாக்க முடியும். Let us pray right now. இப்பொழுதே ஜெபிப்போம். ரேகி மௌஷியாந்தர கலியாந்தர பாபா. Thank you Lord God. நன்றி தேவனே. Pray for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். Pray for the next generation. அடுத்த தலைமுறையினருக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். They also need protection specially. அவர்களுக்கும் மிக விசேஷமாக பாதுகாப்பு தேவை. Let there be supernatural protection of God coming over each one of us. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு நம் ஒவ்வொருவர் மீதும் கடந்து வருவதாக. So if not for the revelatory prayer, it would have been a different story. வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஜெபம் மாத்திரம் ஏறெடுக்கப்படாமல் இருந்திருக்கும் என்றால் கதையே வித்தியாசமாய் மாறி போயிருக்கும். If not for supernatural acts of God, that would have been a different story. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் மட்டும் வெளிப்படாமல் இருந்திருக்குமேயானால் நிலைமையே மாறி போயிருந்திருக்கும். If not for the grace to live righteously, it would be a different story for all of us. நீதியாய் வாழ்வதற்கான கிருபை மாத்திரம் இல்லாமல் இருக்குமே என்றால் நம் எல்லாருடைய நிலைமையும் வேறே மாதிரியாயிருக்கும். Look at those men of Sodom and Gomorrah. சோதோம் குமோரா பட்டணத்து மனிதர்களை பாருங்கள். They don't want anyone to come in their way of wickedness. அவர்களுடைய பொல்லாத அருவருப்பான அகோர வழிக்கு குறுக்கே யாரும் வர அவர்கள் விரும்பவில்லை. They threatened Lot. லோத்தை மிரட்டினார்கள். You get away from what we are about to do. நாங்கள் செய்ய போகிற காரியத்துக்கு குறுக்கே வராதே, விலகி போ என்று துரத்தினார்கள். Where are those men who came to you? உன் வீட்டுக்கு வந்த புருஷர்கள் எங்கே? If not, you will be the target. அப்படி இல்லாவிட்டால் உன்னை தாக்குவோம். You are a foreigner here. இங்கே நீ ஒரு அந்நியன். So the wicked people can do anything in order to achieve their purpose. பொல்லாத மனுஷர்கள் தாங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு எந்த அளவுக்கும் எவ்வளவுக்கும் துணிவார்கள். The devil has taken hold of many. பொல்லாத பிசாசு அநேகரை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். If we don't depend on God and his grace. தேவனையும் அவருடைய கிருபையையும் நாம் சார்ந்து கொள்ளவில்லை என்றால், It is going to be tremendous challenge to live in these end times. இந்த கடைசி நாட்களிலே உயிர் வாழ்வது என்பது கடுமையான சவாலாக நம்மை மிரட்டும். So how will we safeguard? ஆகவே நம்மை நாம் எப்படி காத்துக் கொள்ள முடியும்? Number 1, grace of God. முதலாவது தேவ கிருபை. Number 2, knowledge of the truth. இரண்டாவது சத்தியத்தை குறித்த அறிவு. Number 3, boldness to say to any wickedness. எந்த பொல்லாத அருவருப்பையும் எதிர்த்து நிற்கும் தைரியம். Number 4, prayer for safety. நான்காவது பாதுகாப்புக்கான ஜெபம். That's why in these end times we have increasingly seeing parents doing this. அதனால்தான் இந்த கடைசி நாட்களிலே பெற்றோர்கள் இதை மிகவும் அதிகமாய் செய்கிற உக்கிரத்துவத்தை பார்க்கிறோம். I've seen in many places
parents are opting for homeschooling for their children. அநேக இடங்களிலே பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளேயே வைத்து பயிற்சி கல்வி கொடுக்க முன் வருகிறதை பார்க்கிறேன். Whatever it takes, we need to safeguard our next generation. என்னானாலும் சரி, நம்முடைய அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாத்தே தீர வேண்டும். But the devil is so wicked, it has come into the palm top itself. ஆனால் பொல்லாத பிசாசு அந்த அருவருப்பின் அகோர உச்சத்தை ஒரு கையடக்கத்துக்குள்ளான கைபேசியிலே கொடுக்கக்கூடிய அளவுக்கு துஷ்டனாய் சீறி கொண்டிருக்கிறான். Not that they had to go out to learn wickedness. இன்றைக்கு பொல்லாத துன்மார்க்க வழிகளை கற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகள் வெளியே போய்த்தான் ஆக வேண்டும் என்ற அவசியமே இல்லை. It has come in their hands through gadgets. அவர்கள் நவீன ஊடக கருவிகள் மூலமாக இன்றைக்கு தங்கள் உள்ளம் கைக்குள்ளேயே பெற்றிருக்கிறார்கள். May God give grace to the parents of these end times. இந்த கடைசி நாட்களின் பெற்றோர்களுக்கு தேவன் கிருபை தருவாராக. Genesis 19:21. ஆதியாகமம் 19:21. He said to him, "Very well, I will grant this request too. I will not overthrow the town you speak of." அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். Lot was given very short time to escape. Lot தப்பி ஓடுவதற்கு கொஞ்ச காலம்தான் அவகாசம் கொடுக்கப்பட்டது. Lot's to be son-in-laws were mocking Lot at that moment. அந்த நேரத்திலே லோத்துக்கு மருமகன்களாய் வர வேண்டியவர்கள் லோத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள். Because Lot said, "Let us flee from this town." ஏனென்றால் இந்த ஊரை விட்டு நாம் தப்பி ஓடுவோம் என்று லோத்து சொன்னார். But now the angelic beings are urging and speeding up Lot and his family. தேவ தூதர்களாய் வந்த புருஷர்களோ லோத்தினுடைய குடும்பத்தையும் அவசர கதியிலே துரிதமாய் தீவிரப்படுத்தி தப்பி ஓட செய்கிறார்கள். They are telling the four of them, Lot and his wife and two daughters, flee to that mountain. லோத்தோடைய மனைவி இரண்டு மகள்களை பார்த்து நான்கு பேரும் உடனே அந்த மலைக்கு தப்பி ஓடுங்கள் என்று துரிதப்படுத்தினார்கள். Lot was requesting them, "It is no time to go there. Let us go to the nearby town." அந்த மலை வரைக்கும் போவதற்கு என்னால் முடியாது, அருகில் இருக்கும் ஊருக்கு போகிறேனே என்று லோத்தோடத்தில் வேண்டிக் கொண்டார். Short time was given. கொஞ்ச கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. Short time is given for all of us. நம் அனைவருக்கும் கொஞ்ச காலம்தான் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. To escape from the reality of wickedness from this world. இவ்வுலகத்தில் தாண்டவமாடி கொண்டிருக்கும் பொல்லாத துஷ்டத்தனத்தின் யதார்த்த மெய்நிலையிலிருந்து நாம் தப்பி விலக வேண்டும். God is willing to safeguard us. தேவன் நம்மை சுகபத்திரமாய் காக்க மனதாய் இருக்கிறார். Time is very short. ஆனால் நேரமோ மிகவும் கொஞ்சம். A real story happened with my friends. என் நண்பர்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. That morning when they were staying in place nearby Chennai in South India, Mahabalipuram. அன்று காலை தென்னிந்தியாவில் இருக்கும் சென்னைக்கு அருகில் இருக்கும் மகாபலிபுரத்தில் அவர்கள் தங்கி இருந்தார்கள். They were vacationing with the family. குடும்பமாக விடுமுறைக்கு வந்திருந்தார்கள். That early morning they all went to the beach. அன்று அதிகாலை நேரத்தில் அவர்கள் எல்லாருமாக கடற்கரை ஓரம் போனார்கள். Because they are just opposite to the beach. அந்த கடற்கரைக்கு எதிரில் தான் தங்கி இருந்தார்கள். But my friend sensed something rough in the sea. கடலுக்குள்ளாக ஏதோ கரடு முரடாய் இருக்கிறதை என்னுடைய நண்பர் கவனித்திருக்கிறார். The waves were unusual. அலைகள் வழக்கத்துக்கு மாறாக கொந்தளித்துக் கொண்டிருந்தன. Instantly he told his wife and children to pack bags. உடனே தன்னுடைய மனைவி பிள்ளைகளை மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். Abruptly they vacated the resort and left. எதுவுமே பேசாமல் உடனடியாக தங்கள் தங்கியிருந்த விடுதியை காலி செய்துவிட்டு புறப்பட்டு விட்டார்கள். Within 15-20 minutes as they traveled. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு 15-20 நிமிடத்துக்குள்ளேயே சுனாமி ஹிட் தி என்டையர் பிளேஸ் அண்ட் ஸ்வெப்ட் எவ்ரிதிங். ஆழி பேரலை அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் தாக்கி எல்லாவற்றையும் வாரி சுருட்டி கொண்டு போய்விட்டது. They sensed the hand of God's protection. தேவனுடைய திருக்கரத்தின் பாதுகாப்பை அவர்கள் உணர்ந்தார்கள். That nick of the moment they escaped. கடைசி தருணத்தில் தப்பினார்கள். Nick of the moment Lot's family safeguarded. அப்படித்தான் இறுதி வினாடியில் லோத்தின் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. The righteous perish, no one takes it to heart.
நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை தங்கள் மனதில் வைக்கிறதில்லை. No one understands that the righteous are taken away to be spared from evil. பொல்லாத தீங்குக்கு விலக்காய் காக்கப்படும் பொருட்டு நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார் என்பதை ஒருவரும் கவனிப்பதில்லை. May the righteous are taken away to be spared from evil. பொல்லாத தீங்குக்கு விலக்கி காக்கப்படும்படி நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்களாக. Let us continue to pray. நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். That we are living in these perilous times. இவ்வளவு கொடிய நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. That God will continue to enable us to live righteously for him. தொடர்ந்து தேவனுக்காக நீதியாய் வாழ தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. We'll see you next time. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். Until then, may God bless us all. அதுவரை தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.